கிறிஸ்தவத்தை குறித்த சில மக்களுடைய பொதுவான நம்பிக்கைகளையும் பைபிள் படி உண்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பல விஷயங்கள் காலங்காலமாய் பின்பற்றப்பட்டு வருகிறதுனால சில நேரம் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இளைமறை காயாக தெரிந்தாலும் அதை சரியாக ஆராய்ந்து அறியாதபடியினால காலங்காலமாய் இப்படி நடந்துட்டே வருகிறதுனால அதன் பேரில் நம்பிக்கை வைத்து இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம பல விஷயத்தில் இருக்கிறோம். அதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத தான் நம்ம இதன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து எவர்களுக்குள்ளேயெல்லாம் ஜீவித்து இருக்கிறாரோ அவர்கள் தான் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள். வேதாகமத்திலே ஒரு இடத்துல ஒரு மனிதன் தேவனிடத்திலே வந்து இப்படி சொல்லுவான், நான் முதலிலே என்னுடைய தாயும் தகப்பனையும் அடக்கம் பண்ணி விட்டு வந்து அப்புறமாக என்ன பண்ணுவேன், உண்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் சொல்லுவார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி. அப்போது அதை படிக்கும் பொழுது எனக்கு ஆரம்ப காலத்திலே தோணும், செத்து போனவங்க இன்னொரு செத்து போனவங்களை எப்படி போய் அடக்கம் பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் நினைத்தது உண்டு. அங்கே தேவன் குறிப்பிடுகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆத்மாவிலே மரித்து போனவர்கள், ஏற்கனவே அவர்களுக்கு தேவனை குறித்த அறிவு கிடையாது, அவர்களுடைய ஆத்மா எப்பயோ செத்து போயிருக்குது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவர்கள் அவங்கள என்ன பண்ணிக்குவாங்க, பார்த்துக்குவாங்க. நீ உன்னுடைய ஆத்மா என்னை அறிஞ்சிருச்சு, என்னை பின்பற்றி வரணும்னு சொல்லிட்டு உனக்கு விருப்பம் ஏற்பட்டுருச்சு இல்லையா, அதனால நீ என்ன பண்ணு, அப்படி ஆத்மாவிலே செத்து போனவர்களை குறித்து நீ கவலைப்படாம நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்கே வந்து சொல்றாரு. ஸோ அதனாலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பைபிள்ல இருந்து அல்லது கிறிஸ்தவர்களை போன்ற பெயர்களை நீங்க செலக்ட் பண்ணி வைக்கிறதுனால நீங்க கிறிஸ்தவர்களாக ஆகிட முடியாது. உங்களுடைய சர்டிபிகேட்லயோ உங்களுடைய பரம்பரையாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனாலயோ நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஆகிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்போ என்னுடைய 18வது வயது வரைக்கும் என்னுடைய சர்டிபிகேட்லயும் கிறிஸ்தவர் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனால் 18வது வயது வரைக்கும் எனக்கு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்கள் அதற்கு முன்பாக 3 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். ஆனால் என்னுடைய தாயாரோ என்னுடைய தாத்தா பாட்டியோ அவர்கள் எல்லாருமே பெயருக்கு கிறிஸ்தவர்கள் தான், பெரும்பாலும் அவர்களெல்லாம் சர்ச்சுக்கு போய் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ ஒரு மனிதன் பர்சனலாக தனிப்பட்ட முறையிலே கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அல்லது தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவன் கிறிஸ்தவன் ஆகிறான். அதே போல தான் இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தாலுமே ஒரு குறிப்பிட்ட வயதிலே அவர்களுக்கு இவர் தான் தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாக அறிந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்களும் பெயருக்கு கிறிஸ்தவர்கள் தான். மற்றபடி அவர்களை என்ன பண்ண முடியாது, இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களை பிரித்து எடுத்துட முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் யாரெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறாங்க அல்லது பைபிள் வாசிக்கிறாங்க அல்லது அவர்களுக்கு கிறிஸ்தவ பெயர் இருக்குதா அல்லது இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போடுறாங்களா, இது மாதிரி பல க்ரைட்டீரியா வச்சு என்ன யோசிக்கிறாங்க, இவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, ஆத்மாவிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆத்மா இவனுக்குள்ளே உயிரோடு இருக்கிறது, நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் ஒரு கிறிஸ்துவை அடைந்ததற்கான முதல் படியிலே இருக்கிறீர்கள். அதற்கு பின்பாக நீங்கள் என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நீங்கள் வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிறதற்கு உங்கள் கூடவே இருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றியுள்ள ஜெயஜீவியமாக இருக்காது. அதே போல தேவனும் சொல்லிட்டாரு, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றிருந்தீர்கள் என்றால் மட்டும்தான் நீங்கள் ஒரு உண்மை கிறிஸ்தவராக இருக்க முடியும். கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு மார்க்கம், இதை வந்து பின்பற்றி போகவே முடியாது. அதே போல அதில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள் எல்லாம் சரிதான், அது வந்து கேட்கறதற்கு நல்லா இருக்கும், ஆனால் பின்பற்றவே முடியாது, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் இதுக்கும் ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பல பேர் இருக்கிறாங்க. நானும் அப்படி நினைத்தவர்களே ஒரு நபர் தான். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பைபிளை படிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே கிட்டத்தட்ட பைத்தியத்தை போலத்தான் தோணும். ஏன்னு சொன்னால் தேவனை அங்கே சொல்லி வைத்திருக்கிறார், உலகத்திற்கு உரியவர்கள் தேவனுக்குரியவைகளே அவர்கள் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு எப்படி தோணும், பைத்தியம் போல தோணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 100% உண்மை. பாஸ்டர் ஏதாவது சொல்லுகிறாரு, விசுவாசிகள் ஏதாவது தேவனை குறித்தோ இல்லை தேவனுடைய காரியங்கள் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தை தரித்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அதை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவனுக்கு மனதும் இருக்காது. அவன் யோசிப்பான், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது அதாவது இந்த பைபிள் வந்து ஆதியாகமத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட
அதற்கும் முன்பாக 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது. ரொம்ப பழமையான புத்தகம் இதுதான், முதல் முதலாக எழுதப்பட்டது இல்லையா. ஸோ இந்த புத்தகத்தில் இருந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் 2022 நம்ம என்ன பண்ண முடியாது, எதையுமே எடுத்துக்கொள்ள முடியாது, எதையுமே பின்பற்ற முடியாது. இது கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிபிளாக தோண ஆரம்பிக்கும். ஆனால் ஆவியானவரை பெறுகிற வரைக்கும் உங்களுக்கு 100% இதன் மேலே என்ன பண்ண முடியாது, நீங்கள் இதை பின்பற்றி போகலாம் அல்லது இது வந்து சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இதை பின்பற்றவும் முடியாது, இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணவும் முடியாது. அப்போது நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக பைபிள் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், முதலாவதாக உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கணும், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கணும். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பைபிள் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாமே ஒழிய அது பின்பற்ற உதவாத ஒரு காரியமாகத்தான் கண்டிப்பாக தோணும். ஆனால் நீங்கள் வெறும் ரட்சிப்பை மட்டும் பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் இதை பின்பற்றுகிறதுக்கு நல்லதை போல அதில் பின்பற்றுறதுக்கு நீங்கள் முயற்சியும் பண்ணலாம். ஆனால் இதை 100% பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. அவர் இல்லைன்னு சொன்னால் உங்களாலே இதில் ஒரு எழுத்தை கூட நிறைவேற்றுகிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கிளீன் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக நான் பைபிள்லாம் வாசிக்கிறேன், மற்றபடி எந்த தவறுகளும் நான் செய்கிறது இல்லை, குடும்பத்தில் நல்ல பேர் எடுத்திருக்கிறேன், சர்ச்சில் நல்ல பேர் எடுத்திருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த திங்கும் செய்கிறதே இல்லை அப்படிங்கிறதுனால நான் பரலோகம் போயிடுவேன் அப்படிங்கிற நினைப்போட கூட யாராவது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல காதில் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுடைய எந்த நற்கிரியைகளும் உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்காது. பைபிளில் நீங்கள் எந்த அந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் வாசித்து பாருங்கள், எந்த இடத்துலையுமே உங்களுடைய சுய கிரியைகள், உங்களுடைய நற்கிரியைகள், தான தர்மங்கள் மற்ற எல்லாமே உங்களை காப்பாற்றி சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எந்த இடத்துலையுமே வாக்கு பண்ணவே கிடையாது. ஒரு சிலர் வந்து தான தர்மம் பண்ணினாங்க, அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக கொர்னேலியோட தான தர்மம். ஆனால் அந்த கொர்னேலியோட தான தர்மம் கூட அவரை என்ன பண்ண முடியல, சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியல. அவர் ரட்சிக்கப்படும்படியாகவும் அவரை சேர்ந்தவர்கள் தேவனை குறித்து அறியும்படியாகவும் பேதுரு போய் அங்கே பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், உடனடியாக தேவனால் அபிஷேகமும் பண்ணப்பட்டார்கள். அதுதான் அவர்களை தகுதிப்படுத்தினதே ஒழிய இவன் செய்த தான தர்மங்களோ, இவன் செய்த பரோபகாரங்களோ, இவன் செய்த உதவிகளோ, நல்ல விஷயங்களோ இந்த மனிதனை சொர்க்கத்துக்கு போகும்படி தகுதிப்படுத்தவில்லை. அதனால உங்களுடைய இந்த கிளீன் கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறது உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிற கனவுலையே நீங்க இருக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா கிறிஸ்து என்கிற வாசல் இல்லாமல், நானே வாசல், என்ன என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படிங்கிறது இருக்கணும். இயேசுதான் வாசல். இரண்டாவது தேவன் சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீட்கப்படுகிற ஒரு நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே தேவன் வந்தாலும் சரி, அப்படி இல்லை ஒருவேளை நம்ம அதுக்கு முன்பாக இறந்து போய் அடக்கம் பண்ணப்பட்டாலும், அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முன்பாக எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எல்லோருக்குமே தேவன் ஒரு முன்பணம் கொடுத்து இவர்கள் என்னுடையவர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரையை போட்டு வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற முத்திரை தான். அதாவது ப்ரீபெய்டு, அதெல்லாம் அது எல்லாத்துக்குமே தேவன் என்ன பண்ணிட்டாரு, விலைக்கிரயம் கொடுத்தாயிற்று, அதற்காக ஒரு அட்வான்ஸ் அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நபர்கள் தான் தேவனுக்குள்ளே என்ன பண்ண முடியும், உயிர்த்தெழ முடியும், அல்லது தேவன் இப்படிப்பட்டவர்களை மீட்கும்படியாகத்தான் அவர் வருகிறார். அதனால நீங்க வெறும் ரட்சிப்பை மட்டுமே உடையவர்களாக இருந்தால் நீங்க சொர்க்கத்தை அடைஞ்சிட முடியாது. உங்களுக்கு ரட்சிப்பும் அவசியம், ரட்சிப்போட கூட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் அவசியம். ஆவிக்குரிய சபையிலே நீங்கள் அங்கத்தினராக இருந்து தொடர்ந்து அதிலேயே பங்கு பெற்று கொண்டே இருக்கிறதுனாலே நீங்கள் தேவனை பிரியப்படுத்தி விட முடியும், அல்லது சொர்க்கத்திற்கு நீங்கள் தகுதியானவர்களாக ஆகிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு கனவும் ஒரு சிலரிடத்துல இருக்கிறது.
தேவன் எந்த இடத்திலையுமே இப்படி ஏதாவது ஒரு சபையிலே நீங்கள் அங்கத்தினராக இருப்பதன் மூலம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க துதிங்க, துதிக்கிறதுக்காகவே தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆராதனையை பிரதானப்படுத்துகிற சபைகள் இன்றைக்கு நிறைய இருக்குது. இன்னும் சில சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுங்க, கொடுக்கறதுனாலே நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை பிரதானப்படுத்தி பேசுகிற சபைகளும் இருக்கிறது. அடுத்ததாக நல்ல நல்ல உபதேசங்களை நீங்கள் கேட்டு அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறதுனாலே நீங்கள் தேவனை பிரியப்படுத்தி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போதிக்கிற சபைகளும் இருக்கின்றன. அதாவது இந்த ஆவிக்குரிய சபைகள் அப்படிங்கிறத எதற்காக தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவ ஆவியானவரின் முக்கியத்துவம் இவர்களுக்கு தெரியணும். இவர்கள் தேவ ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி இந்த விசுவாசிகள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். நீங்க அந்த நாள்ல இருந்து கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் ஒரே திருச்சபையில இருந்து அப்படியே நீங்க கல்லறைக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை. இவனை அறிந்து கொண்ட ஒவ்வொரு நபரும் அவரை குறித்து மற்றவர்களுக்கு இந்த உலகத்தின் கடைசி எல்லை பரியந்தம் சாட்சிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரியான வழியிலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆவிக்குரிய அந்த திருப்தி, அல்லது நான் நல்லா ஆராதிக்கிறேன், நான் நல்ல சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன், நல்ல உபதேசம் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த திருப்தியோட உட்கார்ந்துடுறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்த நாளிலேயில இருந்து இன்றைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமாகி தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் தேவனுக்குள்ளே சரியாக வளரல அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கிரியை செய்யவே அழைக்கப்பட்டீர்கள். அதை விட்டுட்டு நீங்க எப்பவுமே ஒரே இடத்துல ஒரே மாதிரியான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்து அப்படியே கல்லறை வரைக்கும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்கல. எப்படி நீங்க வெளியில ஒரு வேலையை செய்கிறீர்களோ அதே போல ஆவிக்குரிய ரீதியிலையும் தேவனுக்கு என்று நீங்கள் பல காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். சோ இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும், அதன்படி நீங்க நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கணும். அதனால கிறிஸ்தவத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தவறான நம்பிக்கைகள் ஏதேனும் இருந்திருக்குமானால் அவைகளெல்லாம் களைஞ்சு போட்டுட்டு உதறி எரிஞ்சிட்டு தேவனுக்குள்ளே இன்னும் முன்னேற சரியான பாதையில போக தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.